மணிரத்னம் தயாரிப்பில் ஓடிடியில் வெளியான இணைய தொடரான நவரசா 9 ரசங்களை குறிக்கும் வகையில் 9 பேர் 9 கதைகளை இயக்கியிருந்தனர். இதில் பணியாற்றிய அனைவரும் ஊதியம் வாங்காமல் வேலை பார்த்தனர். படத்தின் மூலம் கிடைத்த பணம் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 12,000 திரைப்பட தொழிலாளர்களுக்கு 6 மாதங்கள் தவணை முறையில் அளிக்கப்பட்டது. இந்த ஆந்தாலஜியில் நகைச்சுவை ரசத்துக்கான கதையை பொன்ராம் இயக்கினார். கௌதம் கார்த்திக் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். இறுதியில் பொன்ராம் படத்தை நீக்கிவிட்டு பிரியதர்ஷன் இயக்கிய படம் இடம்பெற்றது. இது பொன்ராம் மற்றும் அதில் பணியாற்றியவர்களுக்கு கடும் ஏமாற்றமாக அமைந்தது. பொன்ராமின் படம் நிராகரிக்கப்பட்டதற்கு காரணம் இதுவரை தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த இயக்குநர் பொன்ராம், என் படத்தின் ஆடியோவில் பிரச்சனை இருந்ததால் நான் இயக்கிய படத்தை தேர்வு செய்யவில்லை என்றார் மணிரத்னம். அவரது விளக்கம் எனக்கு திருப்திகரமாக இல்லை. இன்று வரை என்னுடைய படம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் எனக்கு தெரியாது. அனைவரும் அந்த படத்திற்காக உண்மையாக உழைத்தோம், ஆனால் கடைசியில் மனமுடைந்து போனோம் என கூறியிருக்கிறார் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் திரைப்படங்களின் இயக்குனர் பொன்ராம். பொன்ராமிற்கு மணிரத்னம் செய்தது சரிதானா? இயக்குனர் மணிரத்னம் இது பற்றி வாய் திறந்தால் மட்டுமே வெளிச்சம். சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.